कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंगजनाभाय नम पंगजमालिने नम पंगजनेत्राय नमस्ते पंगजांग्रये। नमस्कारम। उपन्यसिप्पदु कृष्ण कृपा। என்னுடைய தங்கை ஸ்ரீமதி ரம்யா மோகன் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். துளசி கல்யாணம் அப்படின்னு பலர் செய்கிறார்களே, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதற்கு இடம் உள்ளதா? ஸ்ரீ வைஷ்ணவ மரபுப்படி துளசியை எவ்வாறு பூஜிப்பது அப்படின்னு சிறந்த ஒரு கேள்வியை அவள் கேட்டாள். அதற்கு பதிலாக ஏற்பட்டதே இந்த பதிவு. துளசி காணனம் யத்ர யத்ர பத்ம வனானி ச வசந்தி வைஷ்ணவா யத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எந்த இடத்தில் துளசி காடு இருக்கிறதோ, எங்கு தாமரை காடுகள் பூத்திருக்கின்றனவோ, எவ்விடத்தில் வைஷ்ணவர்கள் வாழ்கின்றனரோ, அங்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சாநித்தியத்தோடு எழுந்தருளி இருக்கிறான். அதனால துளசி இருக்கக்கூடிய இடத்தில் விஷ்ணு சாநித்தியம் நன்றாக இருக்கும். தாயாரே துளசியாக தோன்றினாள், அதனால் பகவானுக்கு துளசியில் மிகுந்த ஈடுபாடு என்று பத்ம புராண ஸ்லோகம் ஒன்று கூறுகிறது. துளசி கல்யாணம் அல்லது துளசி விவாகம், இதனை இன்றும் ஸ்மார்த்த மாத்வ பிரிவுகளைச் சேர்ந்த அந்தணர்கள் செய்கிறார்கள். இந்த துளசி கல்யாண பத்ததியை பற்றி சனத்குமார சம்ஹிதை விவரிக்கிறது. கார்த்திகை மாத சுக்லபக்ஷ துவாதசிக்கு பிருந்தாவன துவாதசி அப்படின்னு பெயர். இது சில சமயம் ஐப்பசி மாசத்திலையும் வந்துடுறது. ஸ்ரீ வைஷ்ணவ முறையின்படி உத்தான ஏகாதசிக்கு மறுநாள் வரும் துவாதசி இது. இந்த தினம்தான் பிருந்தாவன துவாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சுபதினத்தில்தான் துளசி விவாகம் செய்யப்படுகிறது. பகவான் பார்க்கடலை கடையும் போது அவருடைய ஆனந்த பாஷ்பத்தினால் துளசி செடி தோன்றியது என்று பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பஞ்சாங்கத்திலையும் பார்த்தால் இந்த உத்தான துவாதசி தினத்தை க்ஷீராப்தினாத பூஜை அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். வட இந்திய கிருஷ்ணபக்தி நூல்கள் துளசியை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துகின்றனர். அதனால் லக்ஷ்மி கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் போல துளசி கல்யாணம் அப்படின்னும் கொண்டாடுகிறார்கள். சம்ஹிதை வாக்கியங்கள் இந்த துளசி விவாக பிரக்ரியையை விவரிக்கின்றன. இந்த உத்தான துவாதசி தினத்தில் மகாவிஷ்ணுவின் அர்ச்சா மூர்த்தியை துளசி செடியோடு சேர்த்து எழுந்தருளச் செய்ய வேண்டும். அப்போது மங்கள வாத்தியத்துடனும் வேத கோஷத்துடனும் பெருமாளை துளசியோடு சேர்த்து ஏல பண்ண வேண்டும். பிறகு துளசிக்கு புது வஸ்திரம் சாற்றி புஷ்பங்கள்லாம் சூட்டி மஞ்சள் குங்குமமிட்டு சங்கல்பம் செய்து கொண்டு துளசியை பகவானுக்கு கன்னியாதானம் செய்து மங்களம் பாடி திருமாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டும். பின்னர் இந்த திருக்கல்யாண தம்பதிக்கு பாயசம் நிவேதனம் செய்து பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்து பூஜிக்க வேண்டும். இவ்வாறு துளசி விவாக விதியை சம்ஹிதை வாக்கியங்கள் விவரிக்கின்றன. இதன் அடிப்படையில் இன்றும் பல விஷ்ணு பக்தர்கள் துளசி கல்யாணத்தை நன்றாக நடத்துகிறார்கள். நெல்லி மரத்தில் விஷ்ணு சாநித்தியம் இருப்பதாக நம்பிக்கை. அதனால் பெரும்பாலும் நெல்லி மரத்தோடு துளசி செடியையும் சேர்த்து வைத்து துளசி கல்யாணம் செய்கிறார்கள். பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் என்று பகவான் கீதையில் அருளி செய்யும் போது பத்ரம் என்று முதலில் துளசி தளத்தையே குறிப்பிடுகிறார். எம்பெருமானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கும் போது அதில் துளசி அவசியம் இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு வில்வார்ச்சனை போல பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை மிகவும் உகந்தது. ஹரிபூஜைக்காக துளசியை பறிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே திருத்துழாயை பறிக்க வேண்டும்.
துளசி அமிர்த ஜென்மாசி சதா த்வம் கேசவ பிரியே கேசவார்த்தம் சினோமி த்வாம் அபராதாங் க்ஷமஸ்வமே. இந்த ஸ்லோகத்தை சொல்லின்றேதான் துளசியை பறிக்கணும். துளசிக்கென்றே சில அஷ்டகங்கள் ஸ்லோகங்கள் உள்ளன. துளசியை தினமும் கோலமிட்டு தீர்த்தம் சேர்த்து வளம் வந்து வணங்கும் போது இவைகளை சொல்லலாம். விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவசிய ச கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமஹா. துளசியானா பரம் கிஞ்சித் தெய்வதம் ஜகதீதலே யதா பவித்ரிதோ லோகோ விஷ்ணு சங்கேன வைஷ்ணவஹா. துளசியா பல்லவம் விஷ்ணோஹோ சிரஸ்யாரோபிதம் கலௌ ஆரோபயதி சர்வாணி ஷேயாம்சி வரமஸ்தகே. நமஸ்துளசி சர்வஜ்ஞே புருஷோத்தம வல்லபே பாபி மாம் சர்வ பாபேப்யா சர்வசம்பத் பிரதாயிகே. துளசி ஸ்ரீ சகீ சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நாராயண மணப்பிரியே. துளசி அஷ்டக ஸ்தோத்திரம் எட்டு நாமங்களை துளசிக்கு முக்கியமாக குறிப்பிடுகிறது. விருந்தா விருந்தாவணி, விஸ்வபூஜிதா விஸ்வபாவணி, புஷ்பசாரா நந்தினி, துளசி கிருஷ்ண ஜீவனி, இதுபோல எட்டு நாமங்கள் துளசிக்கு உள்ளன அப்படின்னு துளசி விஷயமான அஷ்டக ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் குறிப்பிடுகின்றன. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துளசிக்கு திருத்துழாய் என்று பெயர். ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்தது துளசி செடியின் அடியில்தான். கர்கடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணன உத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் என்று துளசி பாத்தியின் அடியில் ஆண்டாள் தோன்றியதை கொண்டாடுகிறோம். சீதைக்கு யாக பூமியில் அயோனிஜையாக தோன்றியது பெருமை அப்படின்னால், ஆண்டாளுக்கு துளசி செடியின் கீழ் அயோனிஜையாக தோன்றியது பெருமை. இதனை கண்ட அனந்தாழ்வான் கோதா சதுஷ்லோகியில் மாதா சேத் துளசி பிதா யதி தவ ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான் அப்படின்னு போற்றுகிறார். கோதைக்கு தகப்பனார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அப்படின்னால், தாயார் யாருன்னு கேட்டால் துளசி தேவி. சீதைக்கு தாயார் பூமி தேவி அப்படின்னு சொல்றது போல, நம்ம நாச்சியார் ஆண்டாளுக்கு தாயார் துளசி தேவி. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ருக்மிணி சத்யபாமா நாரதரோடு செய்த துலாபார லீலையில் ருக்மிணி தாயார் சமர்ப்பித்த துளசி தளத்திற்கு தான் சமம் என்று காட்டி துளசியின் பெருமையை தன்னுடைய அவதார காலத்தில் கண்ணபிரான் வெளியிட்டு அருளினான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருத்துழாய் என்பது ஒரு நித்தியசூரி. திருத்துழாய்க்கு அபிமானியான இந்த நித்தியசூரி பரமபதத்தில் இருக்கிறார், எழுந்தருளி உள்ளார். அங்கே எம்பெருமான் திருவடியில் இருக்க அவர் ஆசைப்படுவது போலே அங்கு இருக்கும் ஆழ்வார்கள் தாயார்கள் திருவடிகளுக்கும் கைங்கரியம் பண்ண அவர் ஆசைப்படுகிறார். அதனால அந்த நித்தியசூரியின் அம்சமான இங்கு உள்ள திருத்துழாயை தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளில் இட்டு பூஜிப்பதில் எந்த குறையும் இல்லை என்பது என்னுடைய தாத்தா புத்தூர் சுவாமியின் திருவாக்கு. துளசியை கொண்டு பெருமாளுக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கறது இல்ல, தாயாருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் கூட அர்ச்சனை பண்ணலாம். அப்படி பண்ணுவதால துளசிக்கு அபிமானினி தேவதையாக இருக்கக்கூடிய நித்தியசூரி மிகவும் திருவுள்ளம் முகப்பார் அப்படிங்கிறது அடியனுடைய தாத்தா புத்தூர் சுவாமியின் திருவாக்கு. இறுதியாக சுவாமி நம்மாழ்வார் பாலனாய் எனத் தொடங்கும் நான்காம் பத்து இரண்டாம் திருவாய் மொழியை திருத்துழாய் பதிகமாகவே அருளி செய்கிறார். பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலா தாளினை மேலணி தன்னந்துழாய் என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே. துளசியை கொண்டு ஹரி பூஜை செய்வோம், சுபம் மங்களம் அடைவோம்.